சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 5ஆம் திகதி 10ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. ஃபிளை டுபாய் ஜித்தாவிலிருந்து சென்னைக்கு இம்மாதம் 6ஆம் திகதி மற்றும் 9ஆம் திகதி மற்றும் 15ஆம் திகதி மற்றும் 20 மற்றும் 22ஆம் திகதி ஆகிய திகதிகளில் விமானம் இயங்குகின்றது. தேவை உடையவர்கள் ஃபிளை டுபாய் ஒவ்விஸ் ஜத்தாவில் சென்று புக்கிங் செய்து கொள்ளுங்கள். புனித மக்காவில் உம்ரா யாத்திரைக்கு அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் 7 மாதங்கள் கடந்து என்று கால் பதித்திருக்கின்றார்கள். உம்ரா யாத்திரைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வைரஸ் அச்சுறுத்தலுக்கு இடையில் சவுதி அரேபியாவின் புகழ்பெற்ற மக்கா தலத்துக்கு யாத்திரைகள் வர தடை விதிக்கப்பட்டது. கடந்த 7 மாதங்களாக இந்த தடை அமுலில் இருந்ததும் வர நிலையில் அக்டோபர் 4ஆம் திகதி மீண்டும் பயணிகள் அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று பயணிகள் வந்திருக்கின்றார்கள். 3 கட்டங்களாக யாத்திரைகளுக்கு தடை விலக்களிக்கப்பட்டிருக்கின்றது. முதல் கட்டமாக சவுதி அரேபியா குடிமக்கள் மற்றும் நாட்டுக்குள் வசிப்பவர்கள் 6000 பேருக்கு மட்டும் அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்தது. யாத்திரைகளுக்கு இடையில் பாதுகாப்பையும் தனிமனித இடைவெளியையும் உறுதி செய்வதற்காக சிறு சிறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டது. யாத்திரைகள் புனித காபாவை தரிசிக்க அனுமதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அக்டோபர் 18ஆம் திகதி அன்று ஒரு நாளைக்கு 15000 பேர்களுக்கு அனுமதிகள் அளிக்கப்படும். அதன்பின் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 40,000 யாத்திரிகளுக்கு அனுமதிகள் வழங்கப்படும். நவம்பர் 1ஆம் திகதி தொடக்கம் வெளிநாட்டு யாத்திரைகளுக்கு அனுமதிகள் அளிக்கப்படும். வைரஸ் பிரச்சினை முழுவதுமாக தீர்ந்த பிறகே முழு வீச்சில் உம்ரா பயணம் அனுமதிக்கப்படும் என்றும் சவுதி அரேபியா செய்திகள் தெரிவிக்கின்றன. 7 மாதங்களின் பின்னர் மீண்டும் உம்ரா செய்யப்பட்ட புகைப்பட காட்சிகள் மற்றும் வீடியோ பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. சவுதி அரேபியாவின் இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் அழைப்பு வழிகாட்டல் அமைச்சர் அப்துல் அல் ஜேக் அவர்கள் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை ஒன்றில் உம்ராவை பற்றி விசாரணைகளுக்கு பதிலளிக்க கட்டணம் இல்லா 800 24 51 00 என்ற தொலைபேசி மூலம் தானியங்கி மறுமொழி சேவையில் 10 மொழிகளில் 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம். குறிப்பாக அராபிக், இங்கிலீஷ், பிரெஞ்சு, துருக்கி, ஹிந்தி, உருது, இந்தோனேசியா, பங்காளி அண்ட் ஹவுசா ஆகிய மொழிகளில் உங்களுக்கு சேவைகளை வழங்க இருக்கின்றார்கள் 24 மணி நேரமும். ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் ஆன்லைன் புக்கிங் அக்டோபர் 1ஆம் இருக்கைகள் உள்ளது. தேவையுடையவர்கள் புக்கிங் செய்து கொள்ளுங்கள். ரியாத்திலிருந்து திருவனந்தபுரம் அக்டோபர் 6ஆம் திகதி டிக்கெட்டின் விலை 1020 ரியால். திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நாகர்கோவில், மதுரையைச் சார்ந்த மக்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். ஜெத்தாவில் அல் நஃப்ராஸ் திட்டம். இந்த முயற்சி ஜெத்தா ஆளுநரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு பங்களிப்பை நோக்கமாக கொண்டுள்ளது. விளையாட்டு பயிற்சியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதோடு கூடுதலாக பசுமையான இடங்கள் மற்றும் பொழுதுபோக்கு பகுதிகளின் தனிநபர் பங்கை உயர்த்துவதன் மூலம் இந்த திட்டத்தின் யோசனை ஒரு சர்வதேச நிறுவனத்தினால் இயக்கப்படும். ஹோட்டல் அறைகளிலிருந்து நகர மக்கள் மற்றும் ஜெத்தாவின் பார்வையாளர்கள் உட்பட அனைத்தும் நீர்முனை பார்வையாளர்களையே குறிவைத்து ஒரு திட்டம் மற்றும் சுற்றுலாத்தலமாக மாற்றப்பட்டுள்ளது. அங்கு நஃப்ராஸ் தீவு நீர்முனையுடன் இணைக்கப்படும். இந்த திட்டம் அல் நஃப்ராஸ் தீவில் 200 மீட்டர் மற்றும் 25 மீட்டர் அகலமான நடைபாதையுடன் இரு திசைகளிலும் நீண்டுள்ளது. பல உணவகங்கள், கஃபேக்கள் மற்றும் பொழுதுபோக்கு மற்றும் கலை மையங்கள் கண்டு காணலாம். ஒரு சினிமா ஹால், படகுகளுக்கு ஒரு மெரினா மற்றும் பெண்களுக்கான ஒரு தனியார் கடற்கரை ஆகியவை கூடுதலாக ஒரு சுகாதார கிளப் மற்றும் ஒரு விளையாட்டு பகுதி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 390 நபர்களுக்கு வைரஸ் தொற்றை இனங்காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 25 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 336,387 நபர்கள் ஆகும். முதல் குழு உம்ரா. முதல் குழு தங்களது உம்ரா சடங்குகளை செய்த 15 நிமிடங்களில் 400க்கும் மேற்பட்ட
சுகாதார பிரிவுகளைச் சேர்ந்த சுத்தம் செய்யும் ஊழியர்கள் மஸ்ஜிதுல் அல் ஹரமை கிருமி நீக்கம் செய்து சுத்தம் செய்கின்றார்கள். உம்ரா செய்ய இரண்டாவது திட்டமிடப்பட்ட யாத்திரிகர்கள் மஸ்ஜிதுல் அல் ஹரமுக்கு வந்துள்ளனர். சவுதி அரேபியாவில் இன்று முதல் புதிய 5 ரியால் பேப்பர் தாளை சாமா வெளியிடுவதாக உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளது. எத்தனை நண்பர்களுக்கு இந்த 5 ரூபா தாள் 5 ரியால் கிடைக்கப்பட்டிருக்கின்றது? கிடைத்தவர்கள் கொமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். சகோதர சகோதரிகளை, வெளிநாட்டில் பணிபுரியும் 80% பெண்களின் நிலை இதுதான். 80% என்ன? 99% பெண்களின் நிலையே இதுதான். குறிப்பாக வளைகுடா நாட்டில் பணிபுரியும் பெண்களின் நிலை இதுதான். எந்திர பறவை மூலம் வந்திறங்கி சிறகுடிந்த பறவை வாழ்க்கை. தயவு செய்து இந்த நிலை மாற்ற தந்தையாக, சகோதரனாக, கணவனாக, மகனாக வாழும் ஆண்களால் மட்டுமே மாற்ற முடியும். தயவு செய்து முயற்சிப்போம். சவுதி அரேபியா தொழிலாளர் அமைச்சர் 41வது பிரிவை நீடித்தார். இது தனியார் துறை மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு உதவும். பிரிவு 41 சவுதி அரேபியா தொழிலாளர் அமைச்சகத்தினால் நீடிக்கப்பட்டது. மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் நிறைவேற்று ஒழுங்குமுறைகளின்படி 41வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகளை தொழிலாளர் சட்டத்துக்கு 9 மாதங்களுக்கு நீடிக்க அஜ்மத் அல் ராஜி ஒரு முடிவை வெளியிட்டுள்ளார். ராட்சியத்தின் டவரில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் விமானம், பேக்ரவுண்டில் இருக்கின்றது கிங்டம் டவர். அழகிய புகைப்படம். இவை சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருகின்றது. வைரஸ் தொற்று நோயின் போது யவசத் இந்த நடைமுறைகளை கணிசமாக மாற்றியுள்ளனர். முதலாவது சிவில் விவகாரங்களிலிருந்து பிறப்பைச் சான்றது, இரண்டாவது குழந்தையின் பாஸ்போர்ட், மூன்றாவது புதிதாக பிறந்தவருக்கான காப்பீடு அட்டை, சார்பு கட்டணம் செலுத்துதல், புதிதாக பிறந்தவரின் புகைப்படங்கள், தந்தையின் பாஸ்போர்ட் நகல், தாயின் பாஸ்போர்ட் நகல், தந்தையின் இகாமா நகல், தாயின் இகாமா நகல், நிரப்பப்பட்ட இகாமா படிவத்துடன் நிறுவனத்தின் முத்திரை, நீங்கள் பிறந்த 12 மாதங்களுக்கு பிறகு இகாமாவுக்கு விண்ணப்பித்தால் எஸ்ஆர் 1000 அபராதம், உங்கள் மனைவி உங்கள் ஸ்பான்சர்ஷிப்கள் இல்லையென்றால் வெளியுறவு அமைச்சகத்தினால் முறையாக சான்றளிக்கப்பட்ட அசல் திருமணச் சான்றிதழ். வைரஸ் தொற்று நோய்களின் போது ஜவசத் இந்த நடைமுறையை கணிசமாக மாற்றியுள்ளனர். ஒரு போலி இமாம் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டு அவருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மனித உரிமைகள் ஆணையகம் பல்வேறு மனநல வளாகங்களுடன் பல சிக்கல்களை கண்டறிந்துள்ளது. 6 சவுதி அரேபியா ஆண்கள் படகு உடைந்த காரணத்தினால் கடலிலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டனர். சவுதி அரேபியாவின் மதீனாவிலிருந்து கடலில் படகு கவிழ்ந்ததில் 6 சவுதி அரேபியா குடிமக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். மதீனா பிராந்தியத்தில் எல்லை காவல்படை கட்டளையின் செய்தி தொடர்பாளர் கூறும்போது, கடல்சார் எல்லை காவலர் ரோந்து பணியாளர்கள் கடலில் ஒரு சுற்றுலா படகு உடைந்ததை பற்றி அவசர தொலைபேசியில் ஒரு அறிக்கை கிடைத்ததாகவும், அதன் அடிப்படையில் உடனடியாக விரைந்து செயற்பட்டு அதில் இருந்த 6 சவுதி அரேபியா குடிமக்களை பத்திரமாக மீட்டதாக கூறுகின்றார். முதல்கட்ட விசாரணையில் அவர்களுடைய படகு உடைந்து நீரில் மூழ்கிக் கொண்டிருந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.21 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 48.77 புள்ளிகள். சார்பு வரி சவுதி அரேபியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டதன் காரணமாக வெளிநாட்டவர்கள் தங்கள் குடும்பங்களை தங்கள் நாடுகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். தங்கள் குடும்பங்களை தங்கள் தாய் நாடுகளுக்கு அனுப்பியதன் காரணங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான பணங்களை அனுப்ப வேண்டிய தேவை இவர்களுக்கு ஏற்பட்டது. இந்த சார்பு வரியானது 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த சார்பு வரி தொடங்கப்பட்டதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக உயர்ந்தே சென்றது. அதன் அடிப்படையில் தங்கள் குடும்பங்களை தாய் நாடுகளுக்கு அனுப்ப வேண்டிய சூழலுக்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் தள்ளப்பட்டனர். இதன் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான பணத்தை பெருந்தொகையான பணத்தை அனுப்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் பெருந்தொகை பணத்தை தங்கள் தாய் நாடுகளுக்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பி கொண்டிருந்தார்கள். சார்பு வரியை ரத்து செய்ய கூறி
பல முறைகள் எடுத்துச் சொல்லியும் அவர்கள் சார்புபரியை நீக்கவில்லை. அதற்கு அவர்கள் கூறும் காரணம் என்ன தெரியுமா? வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கையை முடிந்த அளவு குறைப்பதே அதன் நோக்கம் என்றும், சார்புபரி கொண்டுவரப்பட்டதன் நோக்கம் வெளிநாட்டு தொழிலாளர்களை குறைப்பது மற்றும் வெளிநாட்டு குடும்பங்கள் குழந்தைகள் அவர்களை குறைப்பதே பிரதான நோக்கம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு சவுதி அரேபியா பற்றிய தகவலொன்றில் உங்களை சந்திப்போம்.